ஸோ 14வது எபிசோட் ஆஃப் தன்னம்பிக்கை ஒர்க் ஷாப்புக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து சில வேல்யூஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு பழக்கமாயிடும். ஸோ கொஞ்ச நாள் வந்து கான்ஷியஸாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து நடைமுறையில் ஒரு வழக்கமான ஒரு பிலீஃபாக மாறும். முதல்ல வந்து நம்ம நம்பணும், ஒரு திருடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து நம்பணும். முதல்ல திருடினா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனா நேர்மையா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நேர்மையை யாரும் ஏமாத்தக்கூடாதுங்கிறத முதல்ல நம்பணும். யாரையும் ஏமாத்தக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஏமாத்தினா நம்மளையும் நாளைக்கு யாரானு ஒருத்தர் ஏமாத்துவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தரோட நம்ம உழைப்பால வரக்கூடிய இல்லாத பணம் ஒண்ண வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்டே உழைப்பால சேகரிச்ச பணமும் சேர்ந்து நம்மள இருந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையோ இல்லைன்னா அந்த ஒரு நேச்சரோட லாவையோ நம்பணும் நம்ம முதல்ல. ஸோ நமக்கு எதுக்கு இன்னொருத்தரோட பொருள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து நமக்கு வேணும். நம்ம யாருக்கும் எந்த விதமாக தொல்லை கொடுக்கக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், எண்ணங்களும் நேர்மையாக இருக்கணும், செயலும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு தவறு செய்ய போகும்போது கூட நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அதுவே வந்து வழக்கத்துல நமக்கு வந்து பழக்கம் ஆயிடும். அதுவே அது ஒரு ஹேபிட் ஆயிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லுவேன்.